வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கு ரொம்ப ஈஸியான டேஸ்டியான லன்ச் இல்லை லன்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, நாலு பல்லு பூண்டு, நாலு பச்சை மிளகாய், காரம் கம்மியாக வேணும்னா மூணு மட்டும் போட்டுக்கலாம், ஒரு நாலஞ்சு தண்டு கொத்தமல்லி, ஒரு கை புதினா. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, நாலு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நாம் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சதுனால அது இந்த மாதிரி தண்ணியாக இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி நல்லா அது சுருங்கி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு போடும்போது குழந்தைங்க இன்னும் இதை கொஞ்சம் பிரியமாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இன்றைக்கி ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால சாதம் நமக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் புழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நல்லா சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான புதினா புலாவ் கமகமன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இதை எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் ருசியை சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ் நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.